நபிகள் நாயகத்தை அவதூறாக பேசிய பாஜக பிரமுகர் கல்யாணரமனை தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி மேலப்பாளையம் சந்திமுக பகுதியில் அனைத்துக் கட்சி அமைப்புகள் ஜமாஅத் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் ஹாபிஸ் முஹைதீன் அப்துல் கதர் தலைமை வகித்தார். அப்துல் கதர், உஸ்மான், கமரி அக்பர் அலி, குதுபன் நஜீப், அப்துல் முத்தலிப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீது உஸ்மானை ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பேச்சாளர் அப்துல் கதர் மண்பையி, மாமக மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன், எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் கனி மஜ்லிசி, உலமா தலைவர் முகமது இல்யாஸ் உஸ்மானி, மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜம், திமுக பேச்சாளர் மோதி, பிஎஃப்ஐ மாவட்ட தலைவர் முகமது அலி, குரான் சுன்னா கூட்டமைப்பு ரிபாய் ரஷாதி, விசிக மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ், ஐயுஎம்எல் முகமது கடாபி, அமமுக ஹைதர் அலி, மார்க்சிஸ்ட் மாவட்ட குழு உறுப்பினர் வரகுணன் பேரின்பராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் நல்லதம்பி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். திமுக மேலப்பாளையம் மேற்கு பகுதி செயலாளர் சாகுல் ஹமீது நன்றி கூறினார். இதில் பெண்கள் உட்பட 1000+ மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். எஸ்டிபி அமைப்பு என்பவர்கள் அந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு பேச்சு நிகழ்ச்சி நடத்தினால் ஜனநாயக நாட்டில் அதே போன்று ஒரு நிகழ்ச்சி நீ நடத்தி எங்கள் பிரதமர் வல்லவர், நாளும் தெரிந்தவர், 56 இன்ச்சை சார்ந்த மாபெரும் மிகச்சிறந்த தலைவர் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த நாட்டில் அனுமதி இருக்கிறது. அதை விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாமல் எங்கள் தலைவரை ஏன் நீ பிடிக்கிறாய்? சம்பந்தம் இல்லாமல் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஏன் பிடிக்க வேண்டும்? இந்த கேர்கெட்ட அயோக்கிய இந்த கல்யாணராமன் ஏற்கனவே தமிழகத்தில் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் எழுதிக்கொண்டு வந்தவனை மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு வந்தால் தமிழகத்தில் கலவர சூழல் ஏற்படும் என்று மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கேர்கெட்ட காவல்துறை அயோக்கிய நாய்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ அனுமதி கொடுத்த உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.